திருமறை தினத்தியானம் நவம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமை. வேதங்களில் இயேசு கிறிஸ்து. இன்றைக்குரிய வசனம், இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும். சங்கீதம் 71:18. வேதங்களில் கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்களாக எழுதப்பட்டுள்ள அநேக உண்மைகளை இன்று தெரிந்து கொள்வோம். 1. ரிக்வேதம் 335:1, மாட்டுத் தொழுவத்தில் பிறப்பார். 2. ரிக்வேதம் 10:21, இரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லை. 3. ரிக்வேதம் 10:9, பலியாகும் அந்த பரிகாரி முட்களால் ஆன கிரீடத்தை சூட வேண்டும். 4. ரிக்வேதம் 10:125, உலகை உருவாக்கி அனைத்து உயிர்களையும் ஆளும் இந்த இறைவன் பாவத்தில் அழியும் மனிதர்களை மீட்க உலகத்தில் வந்தார். 5. யஜுர்வேதம் 33:32, சிலை நிறுத்தவும் அதை வழிபடவும் கூடாது. 6. சாமவேதம் 2, தாண்டியா மகா பிரமாணம் இறைவனே மக்களை ஆளும் மன்னர், அவர் தமது உடலை மக்களுக்கான பலியாக கொடுப்பார், அப்போது அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். 7. அதர்வண வேதம் 13:3-4, குமாரன் கொடுக்கப்பட்டார். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 அப்போஸ்தலர் 4:4. இன்னும் இயேசுவை அறியாத கூட்டங்கள் உலகத்தில் கோடி உண்டு. ஓடி அறிவிக்க நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. 1 தீமோத்தேயு 4:13. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ரோமர் 12:7-8. அன்பானவர்களே, நமது சகோதரர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்வோம். ஆண்டவரது ஆசியை பெறுவோம். ஜெபம், இயேசுவை பவலை போல நாங்களும் உலகத்தை சந்திக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன்.